வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த பிஆர்டிஇ எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக கிட பிளஸ் இத்து பிராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து பிளஸ் அ விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும் ஈறு போதல் பிளஸ் முன்னின்று மெய்த்திரிதல் முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது சரியான விடையை காண்க முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை கொஸ்டின் வந்து பொறுத்துக பொறுத்துக்குரிய ஆன்சர் பார்த்தலாம் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் கருவிலங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நிறை கூவிலங்கனி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில் இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணால் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு குரூப் டூ எக்ஸாம்ல அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் ஸோ இந்த கொஸ்டின் வந்து தெளிவாக பார்த்துக்காங்க கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது பொசுக்குகிறது வெயில் இது வந்து வினை முற்று தொடர் மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதப்படி புணர்ந்துள்ளது மயலுறுத்து அந்த சொல் எப்படி புணர்ந்திருக்குன்னா மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் அரணும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது மதுரை காஞ்சி உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் பாரதியார் தவறான இணைய தேர்வு செய்யும் கொடுத்திருக்காங்க ஓமை தொகை முறுக்கும் இசை வந்தார் இதுதான் தவறான இணை சரியான உடைய தேர்வு செய்க இதில் கூற்று ஒன்று ரெண்டு சரி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவநாளம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் சட்ட மேலவைத் தலைவராக பதவி வகித்துள்ளார் வஞ்ச அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழ்களான் இது வஞ்ச புகழ்ச்சியானிக்கு பொருத்தமான குரல் ஸோ இங்கே மேட்ச் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர்டீன்க்கு ஒரு மேட்சுக்குரிய ஆன்சர் பார்த்துருங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு செக் பண்ணிக்காங்க துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது வஞ்சிப்பா ஸோ இந்த கொஸ்டினும் மேட்ச் தான் சிக்ஸ்டீனு இதுக்குரிய சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தனா ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது கால வலுவமைதி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் இதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி கூற்று ஒன்று நீரர வரியா கரகத்து என்ற புறநாற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது கூற்று இரண்டு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது இது ரெண்டுமே சரி பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டோம் தமிழ்தாய் வாத்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடிக்கடி அடிகள் நீரை யார் யாரிடம் கூறியது கூறியது இதுவும் தான் மா என்ற சொல்லின் இருபொருள் தருக மா அப்படின்னா பெரியதும் உண்டு விலங்கும் உண்டு வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடனை கண்டறிய இங்கே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக கொடுத்துருக்காங்க அதாவது காலேஜு இப்படிலாம் கொடுத்துருக்காங்க சில எது கரெக்டன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான் விடுமுறைக்கு வந்துள்ளான் போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படம் மனப்படைப்பு எது அதாவது அவரோட படைப்பில் எது திரைப்படமாக வெளிவந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு நூறு பேர் கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய படைப்பாளியார் கு அழகிரிசாமி பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது நற்றினை பொருத்தமில்லாதை கண்டறிய நாவல் புதிய வார்ப்புகள் இதுதான் பொருத்தமில்லாது கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் ஈகையும் திருத்தணிகையுலா குறிப்பிடும் ஐம்பரும் காப்பிய வைப்பு முறையாது சீவக சிந்தமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி குரில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க வலி அப்படின்னா காற்று வாலி அப்படின்னா பாத்திரம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நடந்த எக்ஸாமில் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது நிறைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இந்த சேனலில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனல்லே அதுக்குரிய லிங்க் எல்லாமே இருக்க பார்த்துக்கோங்க ல ல என்னும் இம்மூன்று ஒலிகளும் பிரிவழி ஒலிகள் ஒலி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஷ் ஆகும் சொல்லுருபன் தென்பாண்டி நாட்டார் ஆவினை எவ்வாறு அழைப்பர் பெற்றாம் தனிநிலை ஒருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய ஒருபன் கட்டுநிலை உருவன் பாடலின் முதலிலும் இறுதியிலும் கூ என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான் என்ற சொல் அமைத்து வெண்பா புனைந்தவர் துறைமங்கலம் சிவப்பிரகாசர் விருந்தெதிர் கொல்லவும் பொய்சூல் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்க காணவும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது கலித்தொகை பிறந்து தவழ் கற்றதன் தொட்டு சிறந்த நன் நாடு செகிற்கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கின்றது கரிகால் வளவன் மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை பாடல் கூறும் புறத்தினையாது திணை பதிற்றுப்பத்தில் பத்தில் மூன்றாம் பத்து யார் யாரை பாடியது பாலை கொதமனார் செல்கழு குட்டுவனை பாடியது கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கு என விளக்கேற்றும் நிகழ்வை குறிப்பிடும் நூல் எது கலவழி நாற்பது ஆனைமலை அழகர்மலை குடுமியான் மலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை கிறந்த எழுத்துக்கள் தனுக்கோட்டம் நமன்கோட்டம் கோட்டம் முதலிய கோட்டங்கள் இடம்பெறும் நூல் யாது கலிங்கத்து பரணி குரல் தடையொலி அதிகமாக பயின்று வரும் திராவிட மொழி குடும்ப மொழியாது கோண்டா குயி குவி நலிவு வண்ணம் என்று தொல்காப்பியரால் குறிக்கப்பெறும் எழுத்து யாது ஆயுத எழுத்து செயற்படு பொருள் இயலாத தூங்கு என்பது எவ்வகை வினை தன்வினை துணை ஒலிகள் என்பது ஒரே ஒலியனின் மாற்று வடிவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது ஒரு மனிதனால் இவ்வாறு பேசப்படுகிறது பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறையை குறிப்பிடுக விளக்கமுறை மொழியியல் நகர விகுதி ஒருமையையும் மகர விகுதி பன்மையும் குறிக்கும் பெயர் எது சுட்டு பெயர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியவர் யார் எல்லிஸ் பெரிய மண்கலத்தை குறிக்கும் காங்கு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்தது சீனம் வார் இருங் துந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே என்ற அடிகள் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை சிறுவன் காக்கை பத்து இடம்பெறும் நூல் எது ஐங்குறுநூறு பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் பஞ்சரம் என்னும் பண் எந்த நிலத்திற்கு உரியது பாலை நிலனும் நீடிய இமயமும் நீ என்று எத்தெய்வத்தை பரிபாடல் கூறுகிறது திருமால் நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மண்ணியல்பு கூறுவது அரசவாகை பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூறு இவர் துருகள் போல இதில் இடம்பெறும் துருகள் என்ற சொல்லின் பொருள் என்ன நெருங்கிய பாறைகள் ஐங்கு நுண்ணூற்றல் முளைத்தனையை பாடியவர் யார் பேயனார் கோடல் குவிமுகை அங்கை அவிழ கோடல் என்பதன் பொருள் என்ன வெண்காந்தல் மாரி பித்திகத்து நீர்வார் கொழுமுகை இரும்பணம் பசுங்கொடை பலவுடன் பொதிந்து என்ற குறுத்தொகை பாடலை பாடியவர் சிறைக்குடி ஆந்தையார் மாதா உடல் சலித்தால் பல்விலையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே என்று பிறவிக்கு அஞ்சி பாடியவர் யார் பட்டினத்தார் பன்சுமந்த பாடல் என்னும் தொடர் இடம்பெற்ற திருவாசக பகுதி திருவமானை மணிமேகலையின் காதைகளின் மிகுதியும் அமைந்த யாபேது நிலைமண்டல ஆசிரியம் எல்லை காப்பது ஒன்றில்லை இலாகி நீ எத்துக்கு இங்கிருந்தே எம்பிறனாரே என்ற அடியால் உணரலாகும் சைவ நெறி தோழமை நெறி திருநாம பதிகத்தின் ஆசிரியர் யார் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுவர்கள் யார் ஆடும் பெண்கள் தேவர் மனிதர் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ்வன என வில்லிபாரதத்தில் வரும் இவ்வாறும் டேஷ் ஆகும் இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா சரப்பொருள் அன்ன வயற்புதுவை என்ற சிறப்புக்கு கூறப்படும் தலம் திருவில்லிபுத்தூர் ஒரு தொகுப்பில் உள்ள பத்து பாடல்களில் முதல் சொல்லை அடிவரவாக குறிக்கும் உத்தி இடம்பெறும் நூல் பெரிய திருமொழி துணையது வாய்வரும் தூய நற்கல்வி என்னும் அடி இடம்பெறும் நூல் திருமந்திரம் திருவிராமேச்சுரத்தில் வெண்பா பாடி மழை பொழியை செய்தவர் தாயுமானவர் காயம் கதம் இன்மை நன்று இடம்பெறும் இலக்கியம் நாளடியார் சிவனும் ஓசை என்று பாடியவர் திருநாவுக்கரசர் நாலாயிர திவ்ய கலியன் என்று சுட்டப்படுபவர் திருமங்கையாழ்வார் கந்தபுராணத்தின் முதற் பகுதி உற்பத்தி காண்டம் இருபத்தி ஐந்து அரை செயற்குள் கொண்ட நூலின் பெயராது பிரபந்த தீபிகை நைவலம் இந்தலம் என்ற பன் சுமந்த பாடல்களால் அமைந்த முதல் பதிகம் பாடியவர் யார் காரைக்காலம்மையார் மங்களம் இலக்கிய வகைமையில் முற்பகுதியில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கும் மங்களம் எது அட்டமங்கலம் பாடொடைத்தலில் வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தனை பாடும் கூழடுதல் என்னும் பகுதி இடம்பெறும் பரணி நூல் எது தக்கையாக பரணி கலிங்கத்து பரணையில் சுட்டப்பெறும் கலிங்க தேசம் இன்று எவ்வாறு வழங்கப்படுகிறது ஒரிசா முல்லைநீழ உணவாக பெருமாநாட்டுப்படி எதனை சுட்டுகிறது கும்மாயம் தோப்பி என்பதன் பொருள் நெல் திருவோண திருநாளை பதிவிடும் பத்து பாட்டு நூல் எது மதுரை காஞ்சி புனையா ஓவியம் கடுப்பை என்ற நெடுநாளை குறிப்பிடும் பொருள் யாது தலைவி வருணனை ஆரிய அரசன் பிரகத்தன் என்பவனுக்கு தமிழின் பெருமை உணர்த்ததற்காக பாடப்படும் நூல் எது குறிஞ்சி பாட்டு ஏழகத்தகர் என்பது எந்த கால்நடை குறிக்கும் ஆட்டுக்கிடாய் உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கு எனத் தொடங்கும் நூல் எது திருமுருகாற்றுப்படை புல்லங்கானனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது கைநிலை நேரணை முன்கை பற்றி நுமர்த்தர நாடு அறி நல்மணம் அயர்க்கம் என்ற அக்கால திருமண முறையில் கைப்பிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல் இது குறுந்தொகை அகநொற்றல் ரெண்டு எட்டு என முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்தனையை குறிக்கும் குறிஞ்சி இந்த மாதிரி பாலை மருதத்துக்குரியது நெய்தலுக்குரிய அந்த அடிக்கணக்குமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என மாற்றி மாற்றி கேட்பாங்க வழிபாதைகளை ஒரு சுற்றுலா வழிகாட்டி போல் சுவையாக கூறி சொல்லும் நூல் எது மலைப்படுக்கடாம் ஏழு வளர்களின் சிறப்பையும் நல்லிய கோடானிடம் ஒருங்கை காண்பதாக கூறிய புலவர் யார் நத்தத்தனார் பதிட்டு பத்தில் நான்காம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் போர்க்களத்தில் கார்த்திகை விழா கொண்டாடியதை குறிப்பிடும் நூல் எது கலவழி நாற்பது தமக்கிடையே பூ இடைப்படினும் ஓராண்டு கழிந்தது போல் வருந்தும் பறவை எது மகென்றில் மாணவர்களுக்கு பொருள் கொடுத்து கற்பிக்க வேண்டும் என கூறுவது எது ஏலாதி உழும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் என குறிப்பிடுவது இனியவை நாற்பது கற்றவருக்கு எவ்வூரும் தம்மூரே என்று கூறியவர் யார் விளமினாகனார் தன்னிடம் புகழிழந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழ் அடையாதவருக்கு பாம்பின் நஞ்சை போன்றும் காணப்படுபவன் யார் சச்சந்தன் கண்டேன் கிடந்தேன் கனவின்னிது கண்டவாறே இவ்வரை எண்ணூர் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது நீலகேசி கண்மகிழ்ந்து துடிவிம்ம புன்மகிழ்ந்து புகன்றாடின்று என்பது யாது பிள்ளை தெளிவு பெயரினும் வினையினும் பின்முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் வந்து ஒன்றுவது எது இடைச்சொல் ஓரடி முழுவதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது இரட்டை தொடை தனியே நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செய்யில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முத்தக செய்யுள் பொடி போல சிதறி கிடக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பது எவ்வித பொருள்கோள் சுண்ணமொழி மாற்று பொருள்கோள் அன்னம் சேர்ந்து மிடற்று எழு வலியிசை கண்ணுற்று அடைய டாஷ் பிறக்கும் யகார் ஏகாரம் கருவி கருத்தா உடனிகழ்வு பொருள்களை உணர்த்தும் வேற்றுமை இது மூன்றாம் வேற்றுமை மகரத்தை இருதயகோடைய சொற்கள் பெரும் சாரியைகள் யாவை அத்து இன் நீட்டல் சுழித்தல் குரில்மை கிருப்புள்ளி என்று குறிப்பிட்டவர் யார் வீரமாமுனிவர் வஞ்சிக்கு புறணாக அமைந்த திணை எது முல்லை இதில் பொறுத்து கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி செக் பண்ணிக்கங்க அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தொடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே இக்கொழு எத்துறையை குறிக்கின்றது வஞ்சி கொடுந்திரல் உடையன சுரவேறு கொட்பதனால் இடுங்கழி இரவகுதல் வேண்டா என் ரிசைத்திலாமோ கருநிற தென்மொழிர் கராம்பெரி துடைமையால் இருள் நிற தொகுக்கானல் இரவாரால் என்றிலமோ இவ்வடிகளில் அமைந்துள்ள கலிப்பாவின் உறுப்பினை குறிப்பிடுக நார் சீர் ஈரடி இரண்டு அம்போ தரங்கம் மூன்று அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதி கண் ஓகு சொல்லே தனிச்சொல்லாய் வருவது வெளிவிருத்தம் பகைவராகிய வெற்றி மரவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது பிள்ளைப்பாட்டு எனும் கரந்தைத்துறை ஒப்பிலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமாக ஒப்பிட்டு கூறுவது என்று கூறியவர் யார் ஹெச்ஹெச் ரீமார்க் மூல பிரதிநித பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை எவ்வாறழைப்பர் நிகரன் ஆல்பர்ட் காமுஸ் எழுதிய தி அவுட் சைடர் நாவல் அன்னியன் என தமிழில் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது பேஷ்ரீராம் கடலில் முழுவனுக்கு மிதவையாக ஒரு மரக்கட்டை கிடைப்பது போல நமக்கு கிடைத்திருக்கிறது ஒப்பிலக்கியம் என கூறியவர் யார் ச வே சுப்பிரமணியன் தோ மூசி ரகுநாதன் எவ்விருவரை ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார் பாரதியும் ஷெல்லியும் பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய்ப்போல் நினைத்து தவ முடிப்பது எக்காலம் என்று கூறியவர் யார் பத்திரகிரி பல்லார் உரையின் பதினன்று மாசர கற்பின் ஒருவர் மதிநன்று என கூறுபவர் யார் விளமினாகனார் அடியார்களின் ஒழுக்கம் காலை துதி உண்மை வற்புறுத்தல் என்னும் உட்புருவிகள் இடம்பெறும் நூல் எது ரச்சனை மனோகரம் தக்கோன் எனத் திரி எனும் தொடரை கூறியது யார் அவ்வையார் யானையின் மலரைக் காண்ட நனிமின்னா ஊனைத்தின் நூனைப் பெருக்குதல் முன்னின்னா இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் இணையவை நாற்பது மணி நீரிழஞ்சி என்பது பளிங்கு போலும் நீருடைய பொய்கை சூழாமலை காப்பியத்திற்கு உரையாசிரியர் யார் போவே சோமசுந்தரனார் மாலையில் திருக்குறளை குறிப்பதாக மிகுதியும் கையாளப்பெற்ற பெயர் முப்பால் வெண்பா யாப்பின் அனைத்து வகைகளும் இடம்பெற்ற பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல் எது ஆசார் கோவை வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்று அறிவுறுத்தும் நூல் யாது நான்மணிக்கடிகை மூவருளாவை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் கோபாலையர் பதிகம் என்னும் இலக்கிய வகையின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் ஒன்று பன்னிரு பாட்டியல் பல்வேறு நெல் வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூல் முக்குடர் பல்லு அறிவு வெறுப்பித்து கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோட்டக யமக அந்தாதி பாடியவர் துரைமங்கலம் சிவப்பிரகாசர் நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கங்கள் ஒன்று பல்லு இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடும் நூல் எது தமிழ் தூது ராசராச சோழன் இடம்பெற்றுள்ள கன்னிகைகள் எத்தனை முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்று எந்த நூலில் போர்க்களத்தில் எழுநூறு யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடப்பெறும் என்று கருத்துரைக்கிறது பன்னீர் பாட்டியல் நகுல மலைக்குரவஞ்சு நூலை இயற்றியவர் பெயர் என்ன விஸ்வநாத சாஸ்திரியார் மொழி முதலெழுத்துக்களால் பாடல்களை தொடங்கும் கோவை எது வறுக்க கோவை சிறுகதை அமைப்பு பெற்ற முதல் நூல் எது மங்கேற்கரசின் காதல் கதைகள் கதைக்கருவால் பண்பால் உணர்ச்சியினால் சிறப்பட என்று கூறியவர் யார் ஸ்டீவன்சன் ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்குரிய கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டவர் யார் வில்லியம் அண்ட் என் அட்சன் யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியரே ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவிட்டுகின்றன ஆர் சூடாமணி யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சியனை சிறந்து விளங்கும் விந்தன் விவேக சிந்தாமணி மாத இதழில் தொடர்கதையாக வெளிவந்த புதினம் எது கமலாம்பால் சரித்திரம் யாருடைய சிறுகதைகள் குசிகர் குட்டி கதைகள் என்று தொகுதியாக வெளிவந்தது மாதவயா அம்மா வந்தால் புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர் என்ன சாவி கொட்டி சேதம் கூத்து சிலப்பதிகாரத்தில் எக்காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது வஞ்சிக்காண்டம் வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட பத்து நாடகத்தின் தொகுப்பு தெல்லாற்று நந்தி பாரலாம் நமது நாட்டின் பெரும்புகள் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் என பாடியவர் நாமக்கல் கவினர் காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தில் பிலாத்தி என்பவர் யார் பூசாரி விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று விகடப்பா பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள் இடம்பெறும் கதைப்பாடல் எது முத்துப்பட்டன் கதை டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களின் வகைப்பாடுகள் எத்தனை ஆறு புதுக்கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வெளிவந்த படைப்பு எது நரகம் நடசாரி ஓலைப்பட்டயம் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை கூறுகிறது சிலம்பாட்டம் இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப வனத்தினிலே அன்பு கிளைதனிலே சிற்று குருவிகள் போல் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் என கூறும் கவிஞர் யார் கண்ணதாசன் திரைத்துறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் நிறைவு பெற்றார் படித்த பெண் சுகத்தினை நான் வேண்டித் தொழுதேன் எப்போதும் அகத்தினிலே துன்புற்றழுதேன் என்று பாடிய கவிஞர் பாரதியார் கல்கத்தா ஜெர்னல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டது எட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரியது டிஏஎம் ஆதமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர் முனைவர் ஸ்ரீனிவாசன் பாடினியார் வலைப்பு யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது பெண்கள் கணினியில் செய்திகளின் சங்கமம் என்று அழைக்கப்படுவது எது திரட்டி ஃப்ளிப் புக் என்பதன் தமிழாக்கம் புரட்டு நூல் முதல் பக்கமே தலையங்கமாக அமைந்திருந்த இதழின் பெயர் இந்தியா எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் இது யாருடைய கூற்று காந்தியடிகள் மொழிநடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய வாக்கியங்கள் அமைப்பு உடன்பாட்டு வாக்கியம் உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரியது ஒருங்குறி நாடோடி இலக்கியம் எனும் நூலின் ஆசிரியர் யார் கீவா வா ஜெகநாதன் தமிழில் முதன்முதல் தாளாட்டுப்பாடலை பாடியவர் யார் பெரியாழ்வார் தமிழ்நாட்டு நாடோடை கதைகள் எனும் தொகுப்பினை தொகுத்தவர் யார் ராஜநாராயணன் பையன் தருவும் வனமின்றி வாழும் சொற்கம் வேறுண்டோ எனும் பாடல் வரிகள் எக்கவிதையில் இடம்பெற்றுள்ளது உமர்கயாம் வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார் ந பிச்சமூர்த்தி நமது நாட்டின் முதன் முதலில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்படி ஒளிப்பட அச்சுமுறையை பின்பற்றிய பெருமைக்குரிய இதழது ஹிந்து ஒரு செய்தியை பற்றி ஒருவர் இன்னொருடம் முதலில் எதை சொல்லுகின்றாரோ அதைத்தான் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று வழிகாட்டியவர் சி பா ஆதித்தனார் இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுவர் யார் ராசாராம் மோகன் ராய் தலையங்கத்தை செய்தித்தாள்களின் கருத்துக்கண்ணாடி என்று கூறியவர் யார் எம் வி காமத் வசனி எவ்வகை இதழாக வெளிவந்தது மகளிர் இதழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்